பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து மிஸ்ஸஸ் வயலட் ஜார்ஜ் அவர்களுடைய நன்றி ஸ்தோத்திர ஜபக்கூட்டம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. ஏற்கனவே இந்த நிகழ்வு அச்சடித்து நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முறைமையின்படி இந்த நிகழ்வு ஆரம்பமாகும். இப்பொழுது ஆரம்ப ஜபத்தை நம் மத்தியில் வந்திருக்கின்ற ரெவரன் டாக்டர் பிஜி பிரேமையா அவர்கள் ஆரம்ப ஜபம் செய்வார்கள். ஜபம் பண்ண கடவோம். எல்லா நல்லிவுகளுக்கும் காரணராகிய கர்த்தாவே, வாழ்க்கை என்பது உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற நல்லிவு. திருமதி வயலட் ஜார்ஜ் அம்மையாருக்கு அவிதமான 72 ஆண்டு கால வாழ்க்கையை தந்து 73வது வயது நிறைவு பெறுவதற்குள் அவர்கள் பரம அழைப்பை ஏற்று உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அவருடைய கணவர் ஜார்ஜ் சாமுவேலுக்கு ஏற்ற துணைவியராக, பிள்ளைகள் தங்கராஜ் தேவதாஸ் ஆகியோருக்கு ஏற்ற தாயாக இருந்து, அதுமல்லாமல் குடும்பத்தை கட்டி காத்து மருமகள் சுஜித்ரா ஜானகி ஆகியோரோடும், மற்றும் பேரப்பிள்ளைகள் மோசஸ் டேனியல் மிரியம் அவர்களையும் நேசித்து அன்பு காட்டி பக்தி ஊட்டி வளர்க்க நீர் அருள் புரிந்தீர். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த விசுவாச வாழ்க்கையை நினைவு கூர்ந்து நாங்கள் இன்று மாலை இந்த ஜபக்கூட்டத்திலே அவர்களை நினைத்து அவர்கள் நல்வாழ்வுக்காக நன்றி செலுத்த கூடியிருக்கிறோம். எனவே இதில் பாடப்படுகின்ற பாடல்கள், பகிர்ந்து கொள்ளப்படவிருக்கிற அவர்களை அறிந்தவர்களுடைய கருத்துக்கள், கேட்கவிருக்கின்ற திருமறையின் சத்தியம், இவற்றின் மூலமாக எங்களுடைய விசுவாசம் உறுதிப்பட்டு அவர்கள் இதைவிட மேலான இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். மேலான நிலைமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிறார்கள். உயிர்த்தெழுதல் நடைபெறும் நாளிலே அவர்கள் திரும்ப வருவார்கள் என்ற நிச்சயத்தை நம்பிக்கையும் நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள இந்த ஜெபக்கூட்டம் பேருதவியாக அமைய நீ அருள் புரிய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பு தந்தையே. கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளில் உள்ள முதல் பாடல், எல்லாம் கர்த்தாவின் கைக்கும் தெய்வீக ஆளுகைக்கும் நான் ஒப்பு வைக்கிறேன். அவர் வழி காட்டாமல் அவர் ஜெயம் தராமல் போனால் வாய்க்காது என்று அறிவேன். எல்லாம் கர்த்தாவின் கைக்கும் தெய்வீக ஆளுகைக்கும் நான் ஒப்பு வைக்கிறேன். நான் காவலாய் பட்டால்
வேத பகுதி வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5:10. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவன் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதே நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடி இராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமேன். இப்பொழுது மிஸ்ஸஸ் வயலட் ஜார்ஜ் அம்மாவுடைய திருவுருவ படத்தை தமிழ் சுவிசேஷ லூத்ரன் திருச்சபையினுடைய மூத்த ஆயர் ரெவரன் ஜெகதீஷ் ரத்னகுமார் ஐயா அவர்கள் திறந்து வைத்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். செலுத்தி நம்முடைய ஐயா அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். நாம் அமருவோம். வேதத்திலிருந்து 3 வசனங்களை இப்பொழுது வாசிய கேட்போம். அது 1 கொரிந்தியர் 13:11-13 வரைக்கும். 1 கொரிந்தியர் 13:11 நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்ற விலை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே நான் அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றில் அன்பே பிரதானமானது. இதுதான் இந்த பைபிள் வசனம். இப்பொழுது கடவுளுடைய அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தை. அவர்களுடைய அருமையான மகன் ஆரோன் எனக்கு மிகவும் நெருக்கமானவர். மேலுமாக அவருடைய மகனுடைய டேனியலினுடைய பிறந்த நாளைக்கு அவருடைய வீட்டிலே ஜபக்கூட்டம் நடைபெற்றது. அந்த ஜபக்கூட்டத்தை நடத்துவதற்காக
நான் சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் அருமையான தாயாரை நான் கடைசியாக பார்த்தேன். அதற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு அவர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போய்விட்டார்கள். அந்த சமயத்தில் டேனியினுடைய பிறந்த நாளில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி ஆரோன் கீபோர்டு வாசிக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறப்பான பாடலை நாங்கள் பாடினோம். அந்த பாடல் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பாடல். அது ஒரு ஆங்கில பாடல். நானும் ஆரோனுடைய குடும்பத்தார் அனைவரும் அவருடைய தம்பியும் சேர்ந்து நாங்கள் ஒன்றாக நாங்கள் பாடினோம் அந்த பாடல். ஓ லார்ட் மை காட், வென் ஐ இன் ஆப்சம் வாண்டர், கன்சிடர் ஆர் ஆல் த ஒர்க்ஸ் த ஹேண்ட் ஹேத் மேட், ஐ சீ த ஸ்டார்ஸ், ஐ ஹியர் த மைட்டி தண்டர், அண்ட் த பவர் த யூனிவர்ஸ் டிஸ்பிளேடு, தென் சிங்ஸ் மை சோல், மை சேவியர் காட் டு தி ஹவு கிரேட் த வாட், ஹவு கிரேட் த வாட். When through the woods and forest glades I wander, I hear the birds sing sweetly in the trees. When I look down from lofty mountain grandeur and hear the brook and feel the gentle breeze. When I think God is not sparing, sent him to die, the scars can take it in. That on the cross my burden gladly bearing, he bleed and died to take away my sin. When Christ shall come with shout of acclamation, take me home, what joy shall fill my heart. When I bow down in humble adoration, and thus I proclaim, my God, how great the what. நானும் அம்மாவும் சேர்ந்து பாடின பாட்டு அதுதான் கடைசியாக நாங்கள் எங்களுடைய இல்லத்தில் பாடின பாடல். அதற்கு பிறகு நான் டெலிஃபோனில் அவளோடு நான் பேசியிருக்கிறேன். அதுதான் மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் அவர்களுக்கு நான் புதுசாக ஃபஸ்ட்டு தலைமுறை கிறிஸ்தவன். நான் இங்கே புதுசாக கன்வெர்ட் நாங்கள்லாம், நாங்கள் பாரம்பரியமான சபையை சார்ந்தவங்க இல்லை. ஆனால் இவங்க எப்பொழுதுமே நாங்கள் 5 தலைமுறை 7 தலைமுறை நாங்கள் லூதரன் சபையில் இருப்பாங்க என்று அவர்கள் தங்களை சொல்வார்கள். 7 தலைமுறையாக ஆரோனின் வம்சத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் தரங்கம்பாடியில் இருந்து வந்தவர்கள். ஃபஸ்ட்டு ஆர்டைன்டு மினிஸ்டராக கடவுள் எங்கள் குடும்பத்தை உண்டாக்கினார், உருவாக்கினார் என்றெல்லாம் சொல்லி அந்த பழைய காலத்தினுடைய செய்திகளை அவர் சொல்வார்கள். அதே வண்ணமாக அவருடைய மகனும் சரி, ஆரோனும் சரி, நான் இந்த அடைக்கலநாதரிலும் ஆர்கனிஸ்டாக பயன்படுத்தப்பட்டுவிட்டார், மங்களபுரத்திலும் பணியாற்றப்பட்டார், வில்லிவாக்கத்திலும் அவர் பணியாற்றினார். ஆகவே அவருக்கும் கீபோர்டு வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் அவர் ஆர்வம் கொண்டவர். எந்த மணி நேரமாக இருந்தாலும் சரி, அடைக்கலநாதரில் இருக்கும் பொழுது சாவு அல்லது ஏதாவது வந்துவிட்டால் அவருக்கு ஃபோன் பண்ணால் வந்துடுவார், வந்து வாசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமும் உண்மையும் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஊழியத்தில் பங்கு பெற்றவர் அவருடைய அருமையான மகன் ஆரோன் தங்கராஜ். ஆகவே அருமையான தாயாரை நினைத்து பார்க்கிறோம். என் மத்தியில் இல்லாவிட்டாலும் நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாளிலே அவர்களை சந்திப்போம். அந்த சந்திக்கிற காரியம் கடவுள் அது காரியத்தை நிறைவேற்றுவார், அதை வழிநடத்துவார். ஆகவே நாம் மனம் தளராதபடி கிறிஸ்துவுக்குள்ளாக குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தைகளுக்கு ஏற்றவில்லை யோசித்தேன், ஆனால் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவில்லை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே அம்மாவுடைய படத்தை நிழலாய் பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அந்த விசுவாசத்தில் வளரவும் தேரவும் கர்த்தர் நமக்கு கிருபையும் தயவும் செய்வாராக. ஆமீன். 2வது பாடல் அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரி நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். வாஞ்சிக்கும் நாடாம், எல்லாம் கேட்டு பாட்டு போக்குறீங்கள, என் கூட சேர்ந்து பாடுங்க. அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம்,
நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னாம். அல்லேலூயா, அதிசயமான ஒளிமயனாம். நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திரன் சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திரன் சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவார் என்றும். வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்பு மயம். அன்புள்ளோர் சொல்லும் அதிசயமான ஒளிமயனாம். நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். பிரச்சனை ஏதுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை. பிரச்சனை ஏதுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை. மொழி நீரம் ஜாதி பற்றுடையோ எவருமே அங்கு இல்லை. அன்பே மொழி அதிசயமான ஒளிமயனாம். நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமயனாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். இப்பொழுது திருமதி வயலட் ஜார்ஜ் அம்மா அவர்களை பற்றிய ஒரு சில காரியங்களை நம்முடைய தமிழ் சுவிசேஷ லூத்ரன் திருச்சிவனுடைய தரங்கை 13 பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் டேனியல் ஜெயராஜ் ஐயா அவர்கள் பேசுவார்கள். அன்பார்ந்த குடும்பத்தினரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் அன்பான தோத்திரங்களை கூறிக்கொள்கின்றேன். திருமதி வயலட் ஜார்ஜ் அவர்களுடைய மரண செய்தியை கேட்டு கவலைப்பட்டோம். அது அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட பொழுது ஆரன் தங்கராஜ் அவர்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்த பொழுது உடனே நானும் ஜெபித்தேன், ஜெபம் பண்ணுறேன் என்று அனுப்பியிருந்தேன். அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அவர்கள் மறித்து விட்டார்கள் என்ற செய்தி வரும்பொழுது அதிகமாக கவலைப்பட்டேன். அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றேன். எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குடும்பம். நான் அண்ணா நகரில் பணியாற்றின பொழுது அந்த குடும்பத்தோடு மிகுந்த நெருக்கமான உறவு உண்டு. அவர்கள் எந்த நிகழ்வானாலும் அந்த நிகழ்வுக்கு நான் சென்று விடுவேன். தங்கராஜுடைய பிள்ளைகளுடைய பிறந்தநாள் எதுவாக இருந்தாலும் அவங்க சென்று அவர்களோடு அந்த பிறந்தநாள் விழாவுக்கும் ஜெபத்திற்கும் செல்வது உண்டு. ஆக ஒரு நல்ல ஒரு குடும்பத்தினர். அவருடைய சகோதரருடைய குடும்பமும் எனக்கு நன்றாக மிகவும் தெரியும். இந்த குடும்பத்தினர் நம்முடைய திருச்சபையில் ஆரோன் என்ற ரெவரன் ஆரோன் அவருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள். 8வது பாரம்பரியமாக நேரடி பாரம்பரியத்தில் வந்தவர்கள். இந்த குடும்பம் இந்த திருச்சபைக்கு ஆற்றின தொண்டுகள் அதிகம். அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். தங்கராஜ் அவர்கள் நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணியிருக்கார், நிறைய பேர் பார்த்துருக்கிறார், பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்கிறார். அநேக காரியங்களை பார்த்து ஆரோன் அவர்களுக்காக ஒரு
கடற்கரையிலே சிலை வைக்க வேண்டும் என்றும் அவர் போராடி இருக்கின்றார். இன்னும் அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஸ்டாம்ப் அவர் வெளியிடப்பட்டது அருண் அவருடைய சார்பாக. இவை எல்லாமே இவர் முயற்சி செய்தது. ஆகவே இவருக்கு மிகுந்த பாராட்டுகள் இந்த பாராட்டுகின்றேன். ஏனென்றால் அவர் அந்த முயற்சிகள் எல்லாம் செய்து தன்னுடைய மூதாதையர் செய்த பணிக்கு மதிப்பும் மரியாதையும் செலுத்தும் வகையில் அநேக காரியங்களை அவர் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு செய்ததை நாம் பார்க்கலாம். இந்த மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, எல்லாரும் சந்திக்கக்கூடியது. மரணம் யாரும் விட்டு விடாது. ஆனால் இந்த மரணத்தை ஆண்டவர் வந்து அந்த பயம் இருக்க தேவையில்லை என்று அவர் அவருடைய உயிர்த்தெழுதலே நமக்கு சொல்கின்றார். மரணம் தான் ஒரு நுழைவாயல் நமக்கு ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு. 2 Corinthians 5:8 பார்க்கும்போது தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து ஆண்டவரோடு குடிபெயர்ந்து நலம் என்று விரும்புகிறேன் என்றார். ஆகவே இந்த தேகத்தை விட்டு ஆண்டவரோடு குடிபெயர்ந்து தான் மிக சிறந்த நலமான காரியம். இந்த உலகத்தில் இருக்கின்ற சமயம் பாசம் அன்பு இவைகள் எல்லாம் நம்மை மிகவும் கட்டப்பட்டு இருப்பதனாலே நாம் பிரிவை கண்டு அழுகின்றோம், கவலைப்படுகின்றோம். ஒருவேளை நாம் வெளிநாட்டிற்கோ வெளி ஊருக்கோ செல்லுகின்ற பொழுது நாம் ரயில்வே ஸ்டேஷனிலோ அல்லது ஏர்போர்ட்லேயோ சென்று அவர்களுக்கு பை பை என்று சொல்லும் பொழுது அழுகின்றோம். ஆனால் அவர்கள் திரும்பி வரும்பொழுது சந்தோஷப்படுகிறோம். அதே போலத்தான் இப்பொழுது நாம் அழுகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது நிச்சயமாக எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் என்பது உறுதியாகும். வின்சன் சர்ச்சில் என்று சொல்லுகிற பொழுது, என்னை உருவாக்கின ஆண்டவரை நான் சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறேன், நான் என் ஆண்டவரை அங்கே சந்திப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே மரணம் தான் ஆண்டவரை சந்திப்பதற்கான ஒரு இடம். அதற்காக அந்த இடத்திற்கு அருமையான அம்மா சென்றிருக்கிறார்கள். அதனால் அருமையான குடும்பத்தினருக்கு, குறிப்பாக தாயாரை பார்க்க முடியவில்லையே என்று அருமையான சகோதரர் அவர் குடும்பத்தாருக்கு மிகவும், அவர் பேசும்போது என் தாயார் நினைச்சி அவங்க ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன், அவங்க ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டே இருந்தேன் சொல்லி அவர் என்கிட்ட அண்ணன் தினமும் எப்படியாவது அடிக்கடிக்கு ஃபோன் மூலமாக எனக்கு பேசி சொல்வார். என் தாயாருடைய செயல்கள் என்னை எங்களை வளர்த்தது காத்து கொண்டது எல்லாமே அவர் சொல்லி கொண்டிருப்பார். உண்மையாகவே தாயின் நண்பை நாம் வந்து அசால்ட் அதாவது சாதாரணமாக நினைக்க முடியாது. அதை வந்து அருண் சொல்லுகிற தங்கராஜ் சொல்லும்பொழுது நான் அதை அறிந்து கொண்டேன். ஞானப்பாட்டு 278 சொல்லும்பொழுது, உயிர்த்தெழுந்தேன் ஆகையால் குழியில் நான் திரியேன், பரத்திற்கு ஏறினேன் அத்தால் சந்தோஷமாய் அடியேன், என் கண் மூடலாமல்லோ நீர் எங்கே ஏறி போனீரோ அங்கே என்னையும் நீர் சேர்ப்பீர். ஆனால் அருமையான பக்தன் பாடுவது போல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் குழியில் இல்லை, பரத்துக்கேறினார், அதனால் சந்தோஷம், அதனால் நாம் கண்ணை மூடலாம், ஏனென்றால் நாமும் அங்கே ஏறிப்போவோம், அங்கே சேர்ப்போம் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். அங்கே இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? அருமையான வயலட் அம்மாவுக்கு எப்படிப்பட்ட சரீரம் கிடைக்கிறது என்பதை அங்கே 1 Corinthians 15:51-52 நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு நல்ல உடல் கிடைக்கின்றன, நல்ல ஒரு வீடு கிடைக்கின்றன, இடம், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றன. பெட்டர் பாடி, பெட்டர் ஹோம், பெட்டர் லைஃப், இதை அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையில் நீங்களும் வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிலையான ஆறுதலை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ. பேராயர் ஐயாவுடைய உரைக்கு பின்பாக இப்பொழுது அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய அருமையான மிஸ்ஸஸ் வயலட் ஜார்ஜ் அம்மாவுடைய மகன் ஆரோன் தங்கராஜ் சாமுவேல் அவர்கள் இப்பொழுது அஞ்சலி வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 34:5 இப்படியாக சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே மரித்தான் என்று. அவன் என்னுடைய அம்மா அவர்கள்
மறித்து போனார்கள். அன்றைக்கு காலையில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் விதின் 3 to 4 hours அந்த செய்தி வருகிறது அவர்கள் மறித்தார்கள் என்று. நானும் அப்படி யோசித்தேன், எப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டெத் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் ஆனேன் நான். ஆனால் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே மறித்தான் என்று. அவன் தேகமும் அந்த மற்ற வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் கண்கள் இருள் அடையவும் இல்லை, 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தான்னு போட்டிருக்குது. சயின்ஸ் பிரகாரம் பார்த்தாக்கா அவன் ஹெல்த்தியாக தான் இருந்திருக்கிறான், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் என்று எழுதியிருக்கிறது. இது ஒரு தடவை ஜெகதீஷ் ஐயர் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு பிடித்தமான ஒரு சாப்டர் அது. என்னுடைய அம்மா அவர்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஞான பாட்டுகள், அப்புறமா வந்து கீபோர்டு, நீ ஆர்கனிஸ்ட் ஆகணும், அப்புறமா ஆரோனோட குடும்பம் நம்போ, அதனால் நீ ஐயர் ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரோனோடைய தாத்தாவுடைய அந்த எவிடன்ஸு, அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக நான் அதை பண்ணேன். அதுக்கு உறுதுணையாக இருந்தது நம்ம டேனியல் ஜெயராஜன்னு ப்ரொஃபஸரு அண்ட் லிவர்பூல் ஹோப் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சுவையான சம்பவம்னு சொல்கிறேன், இதே தான் எனக்கு மனசுலேயே இருக்கும், ஒன்று படிப்பு ஒன்று இது தான் இருக்கும் எனக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வந்து எல்லோரும் இது ஒன்று எழுத சொன்னாங்க, வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் ஆம்பிஷன் சொல்லிட்டு எல்லோரும் வந்து, அது கிறிஸ்டின் ஸ்கூல், அது டேவிட்சன் இங்கிலீஷ் ஸ்கூலில் அயனவரத்தில் இருக்குது, இன்னும் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் ஆம்பிஷன் சொல்லி எழுத சொன்னாங்க. எல்லோரும் வந்து ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர், இன்ஜினியர், லாயர், அதுக்கு இது எல்லா நம்ம எழுதுனாங்க. இப்போ நான் மட்டும் என்ன பண்ணேன், எனக்கு ஏன்னா இதே தான் எனக்கு, இது அம்மா சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் இதே தான் வேலை எனக்கு. நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் எ பிஷப்னு எழுதிட்டேன் நான். அப்போது வந்து எல்லோரும் மிஸ் வந்து அந்த நோட்டெல்லாம் பார்த்துட்டே வந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்துட்டு இன்னும் டாக்டர் இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் பிஷப்புனாக்கா ஒரு பெரிய ஒரு மதிப்பான ஒரு போஸ்ட்டு. அதில் நான் நல்லா படிக்கிறவன் நான், நல்லா படிப்பேன் நான், இல்லைன்னா வீட்டில் உதவிடும். அதனால் என்னை பார்த்தோன்னா ஐ வாண்ட் டு பிகம் பிஷப்னா அவங்களுக்கு ஒரே எல்லா மிஸ்ஸும் ஒன்றா செஞ்சிருக்காங்க, டீச்சர்ஸ்லாம், எப்பாப்பா பிஷப் நம்ம ஸ்கூலில் இருக்கார், பிஷப் வருங்கால பிஷப் நம்ம ஸ்கூலில் இருக்காருன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஏதாவது கேட்டோட, ஐயோ பிஷப் நீங்கள் போங்க, மே ஐ கோ டு டாய்லெட் மிஸ்னாக்கா, மே ஐயோ பிஷப் நீங்கள் போங்க பிஷப்னு சொல்லிட்டு அதே இதில் எனக்கு வந்துச்சிருந்தது. அதுக்கப்புறமா நான் அப்புறம் ஆர்கன் கற்றுக்கிட்டு அதுக்குமே இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது. அப்புறம் மெசேஜில் எனக்கு வந்துட்டு ஈடுபாடு வந்துச்சு. இவர் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவர் ஜெகதீஷ் ஐயர் அவர். அதுக்கப்புறமா நான் பைபிள் ஸ்டடி பிரேமையா பாஸ்டர்கிட்ட நான் போயிருந்தேன். நான் பிரேமையா பாஸ்டர் தான். அதில் ஒரு விஷயம், முன்னாடி வந்துட்டு ஜெகதீஷ் ஐயர் சொல்வார், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னாக்கா ஆர்ஐபினா ரெஸ்ட் இன் பீஸ் தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதே ஆர்ஐபி வந்துட்டு ரிசரக்ஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவார் அவர். அது நல்ல இது. அதுக்கப்புறமா நம்ம எல்ஐசி இருக்குன்னு சொல்கிறோம், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அது நம்ம பாலிசிலாம் எடுப்போம் அது நம்ம. ஆனால் லைஃப் இன் கிரைஸ்ட் எடுத்தாக்க ரிசரக்ஷன் இஸ் பாசிபிள்னு அவர் அந்த வேர்டு சொல்லுவார் அவர். அதே மாதிரி இவர் பிரேமையா பாஸ்டர் வந்துட்டு அவர்கிட்ட இந்த பைபிள் ஸ்டடிலாம் நான் போவேன். நாங்கள் இருக்கும் போது அவர் சொல்லுவார், இந்த டெத்து வந்து ஒரு டனல், அது இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து குட் பை சொல்லிட்டு போனோம்னா அந்த சைட் போனாக்கா ஹெவன் இருக்கும், குட் மார்னிங் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில இதெல்லாம் வந்துட்டு நான் அந்த பைபிள் ஸ்டடியில் எடுக்கும்போது நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் நான் இதெல்லாம். அப்புறம் நம்ம இவர் டேனியல் ஜெயராஜ் அண்ணன் வந்துட்டு அவங்க அம்மாவோடய தலைகுனியாதபடி நீ நடக்கணும்பா, பிள்ளைங்களாம் நல்லா வளர்க்கணுங்க. அப்புறம் அம்மா வந்துட்டு இதே தான் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நல்ல ஃபோட்டோகிராஃபிக் மைண்ட் அவங்களுக்கு, மேத்தமேட்டிக்ஸ்லாம் சரி, குடும்பங்களோட உறவுகள், அந்த எப்பப்பெல்லாம் என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு எல்லாமே அந்த டைம் வச்சுருப்பாங்க. அந்த எங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுது, ஆனால் கஷ்டப்படுறதை நான் பார்த்தேன் அவங்கள, பயங்கர கஷ்டம், அந்த வெளியில் சொல்ல மாட்டாங்க, பிரேவ்னஸ் போல்ட்னஸ் அந்த இது எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட. இங்கே தான் எடுத்துகிட்டு வரணும் நான் நல்லா பார்த்துன்னு நினச்சேன், ஆனால் கடலோடைய இது வேறு மாதிரி இருந்தது. அதனால் இங்கே வரத்து பதிலாக அங்கே போயிட்டாங்க. எப்படி இவன் மோசி வந்துட்டு காணான்குள்ளே போவாது போலியோ,
ஆனால் அவன் பரமகாணனுக்கு போன மாதிரி இவங்க வந்துட்டு இங்கே அமெரிக்காவுக்கு வராத அவங்க அங்கே போனது வந்துட்டு அது ஒரு சந்தோஷமான இதுதான். வருத்தம் இருந்தாலும் அது கடவுளுடைய காரியம். அது இந்நாளிலும் எங்களுக்கு ஆறுதல் கூறின அனைவருக்கும், உற்றார் உறவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். தொடர்ந்து ப்ரொஃபஸர் ரெவரன் டாக்டர் டேனியல் ஜெயராஜ், ப்ரொஃபஸர் ஆஃப் வேர்ல்டு கிறிஸ்டியானிட்டி யூகே, அவர் இப்பொழுது அம்மாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். திருமதி வயலட் ஜார்ஜ் அவர்களின் நினைவு கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பணிவான நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் டேனியல் ஜெயராஜ். என்றைக்கு ஆரோனுடைய புத்தகம் வெளிவந்ததோ, இந்த புத்தகம் வெளிவந்ததோ, அன்றையிலிருந்து ஆரோன் குடும்பத்தார் என்னை ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். குறிப்பாக ஆரோன் தங்கராஜ் மூலமாக இந்த குடும்பத்தினரை நான் கடந்த 1996 தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. குறிப்பாக நம்மை விட்டு பிரிந்து சென்ற திருமதி வயலட் ஜார்ஜ் அவர்களை பற்றி நான் சில காரியங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் முதல் முதலாக அவர்களை சந்தித்த போது அவர்கள் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் வரவேற்ற விதமே தனி. எந்த ஒரு பாகுபாடுமின்றி அவர்களோடு நாங்கள் என்றைக்குமே வாழ்ந்தது போலவே எங்களை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்தார்கள். அந்த விருந்தோம்பல் குணம், அன்பு என்னை மிகவும் கவர்ந்தது. அன்றிலிருந்து எப்பொழுதெல்லாம் என்னால் முடியுமோ அப்பொழுது ஆரோன் கூட அல்லது நம்முடைய சகோதரன் தாஸ் கூட பேசுவது உண்டு. அவர்கள் மூலமாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். வயலட் ஜார்ஜ் அவர்கள் நம் அனைவருக்கும் தெரிந்தபடி போதகர் ஞானாபிஷேகம் வழிவந்தவர்கள். ஆரோனுடைய குடும்பத்தின் 7வது தலைமுறையை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 2 மகன்கள் உண்டு. ஆரோன் தங்கராஜ் இன்றைக்கு நியூயார்க்கில் இருக்கிறார். தேவதாஸ் இன்றைக்கு சென்னையிலிருந்து பல காரியங்களை கவனித்து வருகிறார். அவருக்கு அன்பாக கொடுத்த 2 மருமகள்கள் சுஜாதா, ஜானகி. இவர்கள் கிடைத்த பேரப்பிள்ளைகள், அம்மாவுக்கு கிடைத்த பேரப்பிள்ளைகள் டேனியல், மோசஸ், டேனியல், மிரியம். இவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய மனைவியை இழந்து தவிக்கக்கூடிய அப்பா ஜார்ஜ் அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபை இன்றும் என்றும் இருக்க வேண்டுமா என நான் ஜெபிக்கின்றேன். நினைக்காத நாட்கள் இல்லை, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்தில் எனக்கு கிடைத்த ஒரு வசனம் என்னவென்றால், பவுல் ரோமர் எழுதின நிருபம் 8:36 வசனம் முதல் இறுதி வரைக்கும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும் அதிசயங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுள்ள அன்பை, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆம்பிரியமானவர்களே, இந்த அன்பில் தான் நம்முடைய வயலட் அம்மா இருந்தார்கள். தேவனுடைய இறைப்பற்று அவர்களுக்கு மிக மிக அதிகம். இறைப்பற்று என்று சொல்லும் போது அது மார்ட்டின் லுத்தர் அடிகளார் எப்படி வேதத்தை நேசித்து, திருச்சபையை நேசித்து, மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக இறைப்பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரோ, அதே போலத்தான் நம்முடைய அம்மாவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும்
தன்னுடைய வீட்டிற்கு வருபவர்களை மிகவும் அன்பாக உபசரித்து திருச்சபைக்கு தவறாது சென்று அங்கு உள்ள மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கூறி வந்தது நமக்கு அனைவரும் தெரிந்த விஷயம்தான். எனவே இந்த லுத்தரன் கொள்கையின் அடிப்படை அவர்கள் அம்மாவினுடைய வாழ்க்கை அமைந்தது. எல்லாவற்றிற்கு மேலாக அவர்களுக்கு தெரிந்திருந்த அநேக பாடல்கள் உண்டு. கடவுள் அவர்களை நல்ல ஞாபக சக்தி கொடுத்து வைத்திருந்தார். குடும்பத்தின் நபர்களுடைய திருமண நாட்கள், யார் சொந்த உறவுகள் அனைத்தும் அவர்களுக்கு தெரியும். தெரியாதவர் அவரைத்தான் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் என்பது எனக்கும் தெரியும். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, சிறந்த வாழ்க்கையை, வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற தாயாரை குறித்து தான் நாம் இன்று குறித்து யோசிக்க, அவர்களுக்கென்று கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் கூடியிருக்கிறோம். எனவே ஆண்டவர் தாமே குறிப்பாக அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கட்டும். ஆரோன் வழி வந்து என்று வந்தவர்கள் என்று சொல்லும் போது, ஆரோன் அடிகள், ஆரோன் முதலாவது அந்த போதகர் எழுதிய ஒரு கடித தேர்வுக்கு அவர் எழுதின ஒரு பதில் உண்டு. அந்த பதில் தான் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது. அதை அந்த பதிலை நான் தமிழில் அவர் எப்படி எழுதினாரோ அப்படியே நான் அதை வாசிக்க நான் உங்களுக்கு விரும்புகிறேன். ஒரே நிமிஷம் எடுத்துறேன், நான் அதை எடுத்து வச்சேன், டக்குன்னு மறந்துருச்சு அது. அவர்கிட்ட கேட்கிறார்கள், பராவரன் சுவிசேஷத்தை கொண்டு எல்லா இனத்தாரையும் மோட்சத்திற்கு அழைக்கிறார் என்பதற்கு சான்று என்னது? அதற்கு ஆரோன் போதகர் கொடுத்த பதில் இதுதான். எல்லா மனித இனத்தையும் பாவிகளாய் சர்வேஸ்வரனுடைய கோபத்துக்கும் பிசாசின் அடிமைத்தனத்திற்கும் நரகத்திற்கும் பாத்திரவான்களாய் போனபடியினாலே பராபரன் பூர்வத்தில் தம்முடைய முத்திரை மனுஷரை கொண்டு மனுஷரை மோட்சத்துக்கு அழைத்தார். இயேசுநாதர் தாமே யூதய சீமையை சுற்றித் திரிந்து மனிதரை அழைத்தார். பிறகு அவர் பரமண்டலத்துக்கு ஏறின பின் சீஷர்களை உலகமெங்கும் அனுப்பி எல்லாரையும் அழைக்க கற்பித்தார். ஆகையால் பராபரன் சுவிசேஷத்தை கொண்டு எல்லாரையும் அழைக்கிறார் என்று நாம் சொல்லலாம். குறிப்பாக மார்க்கு 16:15, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:22. இதை எழுதியது 1733. ஆனால் இன்றைக்கு ஆரோனுடைய குடும்பத்தார் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள், பல நாடுகளில் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய வயலட் அம்மாவினுடைய நினைவில் அவர்கள் பங்கு கொள்வார்கள் என்பது எனக்கு ஐயமில்லை. எனவே அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டார் உலகமெங்கும் செல்ல வேண்டும் எப்படி என்று. அவருடைய பின்னோர்கள், அவருக்கு அவருடைய வழி வந்த மக்கள் இன்றைக்கு பல நாடுகளிலிருந்து பலவிதமான தொண்டுகளை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஆரோன் தங்கராஜும் சுஜாதா மோசஸ் டேனியல் நியூயார்க் நகரில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக நம்முடைய தாஸ் ஜானகி மிரியம் சென்னையில் இருக்கின்றார், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடவுள் தாமே உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் தர வேண்டும். குறிப்பாக அப்பாவுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற உடல் பலவீனத்திலும் ஆண்டவர் தாமே கூட இருந்து அவர்களை பாதுகாப்பார் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த ஆரோனுடைய குடும்பத்தின் ஒரு நபராக ஒருவர் கருதப்பட்டார், டேனியல் கோன்ராட் கிளைன் கிணெஸ்ட். டேனியல் கோன்ராட் கிளைன் கிணெஸ்ட் என்பது ஒரு ஜெர்மன் பாதிரியார், லூத்தரன் பாதிரியார். 1749 இவர் ஆரோனை பற்றி ஒரு புத்தகம் எழுதி ஜெர்மானிய தேசத்து போதகர்மார் இந்திய போதகர்களை எப்படி சரிசமமாக நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது அவர் ஆரோனை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் கடவுளின் ஒளி அவரிடத்தில் இருக்கிறது, சகோதர பாசம் அவரிடத்தில் உண்டு, கடமை கண்ணியம் அவரிடத்தில் இருந்தது, இயேசுவின் மேய்ப்பராய் அவர் இருந்தார் என்று ஒரு படத்தை வரைந்து அந்த படத்திற்கு கீழே ஒரு சின்ன பாடலையும் எழுதி அந்த படத்தின் மேல் இருக்கிறது. இந்த படம் டேனியல் கோன்ராட் கிளைன் கிணெஸ்ட் தான் எழுதினார் என்பதை எனக்கு தெரியவில்லை, ஆனால் அது உண்டு. ஆனால் அந்த டேனியல் கிளைன் கிணெஸ்ட் எழுதின புத்தகத்தில் ஆரோன் எப்படி உலகத்தில் இருந்த பல பகுதிகளில் இருந்த மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்பதற்கு ஆதாரம் தெரிவிக்கிறது. அதே போலத்தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வயலட் அம்மா வளர்த்த பிள்ளைகள்
அவர் தெரிந்து கொண்ட உற்றார் உறவினர், குறிப்பாக சகோதரி, சகோதரன் ஆரோன் சாமுவேல் போன்ற அனைவரும் நாம் சேர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர்கள் இழந்து தவிக்கும் நம்மிடத்தில் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். அவருடைய பலத்தில் நாம் பலனடைவோம். அவர் வாழ்க்கை பொய்யாது. அந்த வயலட் அம்மா தன் யாரை நேசித்த தான் நேசித்த அந்த ஆண்டவருடைய பரிசுத்த சன்னதியில் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து ஆண்டவரை தரிசிப்பார்கள். அவர்கள் இடத்திற்கு நாமும் போவோம், ஒரு நாள் போவோம். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கட்டும். ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்களோடு இருந்து நீங்கள் உங்களுடைய கூடுகையை ஆசீர்வதிப்பாராக. நானும் என்னுடைய மனைவி திருமதி ரெவரன் ஷீலா ஜெயராஜும், என்னுடைய பிள்ளைகள் ரெபேக்கா, எலிசபெத், ரூத் ஆகிய நாங்கள் அனைவரும் ஐவருமாக சேர்ந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கடவுளை ஆசீர்வதிக்கட்டும். வணக்கம், நன்றி. நம் கைகளில் உள்ள மூன்றாவது பாடல் தேவபிதா எந்த மெய்ப்பண்ணலோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 5:1-10 வாசித்திருக்கிறோம். இதில் முதல் வசனத்தை நான் வாசித்து நான் உங்களை தேவனுடைய செய்திக்குள் நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா?
விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாத ஒரு இல்லம். ஆண்டவரை நோக்கி ஜெபித்து, இறைவன் இந்த குடும்ப கூடுகையில் உம்முடைய ஆவியானவர் துணை அசைவாடும்படியாக அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைத்து செய்திக்குள் கடந்து செல்வோம். என்னேவும் பொன் கைகளில் ஒப்படைத்தேன் இயேசுவே, என்னேவும் பொன் கைகளில் ஒப்படைத்தேன் இயேசுவே, வெறுமன்னே நான் ஆனாலும் நீ வாழ்ந்து எங்களை விட்டு மறைந்து எங்களுடைய முன்னோர்கள் பெற்றோருடைய வாழ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று அருமையான வயலட் ஜார்ஜ் அம்மாவுடைய நினைவு ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற எங்களுக்கு கத்திர கொடுக்கின்ற வார்த்தை ஒரு ஆறுதலின் மாத்திரமல்ல, எதிர்கால நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்க கத்தரல் செய்து பேசுகிற அடியானை முழுவதுமாக மறைத்து என் ஆண்டவரின் திருவசனங்கள் மட்டும் வெளிவர அருள் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தில் உங்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் ஆறுதல் படுத்துகின்றேன். இன்று இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான சகோதரர் ஆரோன் தங்கராஜ் சாமுவேல் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தமிழ் சுவிசேஷ லூத்ரன் திருச்சபையினுடைய அண்ணாநகர் குருசேகரத்தினுடைய ஆயராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். கடந்த 7 மாதமாக நான் ஆயராக இருக்கின்ற காரணத்தினால் நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்த அருமையான வயலட் ஜார்ஜ் அம்மாவுடைய அடக்கத்தை நடத்தவும் அவர்களை உயிர்த்தெழுதலில் நல்லம்பிக்கைக்கென்று நல்லடக்கம் செய்வதற்கு கத்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். குறிப்பாக அவர்களை பற்றியோ அருமையான அவருடைய கணவரை பற்றியோ எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் சமீபத்தில் அருமையான சகோதரர் ஆரோன் சாமுவேல் தங்கராஜ் அவர்கள் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை தரங்கை 13 பேராயரால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு 1000 என்கின்ற முறையிலே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அருமையான சகோதரர் என்னோடு தொடர்பு கொண்ட நேரங்கள் அதிகம். குறிப்பாக தொலைபேசியில் தொடர்ந்து அவர் பேசி கொண்டிருக்கிற தாகங்கள், அவருடைய ஏக்கங்கள், தன்னுடைய தாயினுடைய மரணத்திற்கு என்னால் வர முடியவில்லையே என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்தது,
கிட்டத்தட்ட இன்று மட்டும் குறைந்தது ஒரு 20 தடவை என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த காரியம் என்னுடைய தாயினுடைய ஆன்மா அமைதி அடைய வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் தூர தேசத்தில் இருந்தாலும் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்குதான் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் சொன்னவுடன் அவர்கள் கொடுத்த அந்த வேகம் இன்று என்னை இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிறது. ஆகவே என்னை விட எங்களுடைய தமிழ் சுவிசேஷ 72 திருச்சபையுடைய மூத்த ஆயர், அன்போடு அண்ணன் என்று அழைக்கப்படுகின்ற, என்னால் அழைக்கப்படுகின்ற ரெவரன் ஜெகதீஷ் ரத்னகுமார் ஐயர் அவர்களை என்னுடைய வாலிப பருவத்திலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு அவர் ஒரு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் சொன்னேன், அமிதமாக அடைக்கலநாதர் ஆலயத்தினுடைய சபைகுரு ரெவரன் சாம்சன் ஞானராஜ் ஐயா அவர்களும் இந்த சென்னை பட்டணத்தை மையமாக கொண்டு வாழ்ந்திருக்கிறதுனாலே பல காரியங்களை அவர் அறிந்திருப்பார், அவரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் கடவுள் இந்த வாய்ப்பை என கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி ஒரு சில காரியங்களை நான் நினைவுபடுத்தும் பொழுது நிச்சயமாக கடவுள் இந்த குடும்பத்தை தொட்டிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபைக்கு என்று ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 316 பாரம்பரியம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஜீகன்பால் ஐயர் அவர்கள் 1706 ஜூலை 9 தரங்கையில் அலைப்பாடும் தரங்கையில் கால் பதித்து பல இன்னல்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சூழல்களில் ஆண்டவர் இயேசுனுடைய செய்தியை அறிவித்தார்கள். அந்த ஜீகன்பால் ஐயர் அவர்கள் வந்த நோக்கம் என்னவென்றால், ஐரோப்பிய தேசத்தில் 1000 ஆத்துமாக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அண்டையில் கொண்டு வருவதை விட இயேசுவை அறியாத ஒரு தேசத்தில் ஒரு ஆத்துமாவை ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற உயரிய சிந்தையோடு தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு மாமனிதர் ஜீகன்பால் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த ஜீகன்பால் ஐயர் அவர்களுக்கு 300வது ஆண்டை மிக சிறப்பாக 2006 திருச்சபை கொண்டாடும் பொழுதும் என்னுடைய பங்களிப்பை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்றைய இந்த ட்ரிபியூட் என்று சொல்லக்கூடிய அஞ்சலி செலுத்துகின்ற உரையில் நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவர்கள் ஆரோன் சாமுவேல் தங்கராஜை மாத்திரமல்ல, அருமையான ரெவரன் சி ஆரோன் அவர்கள் முதல் அருட்பொழிவை பெற்று தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையினுடைய ஆயராக புதிய எருசலேம் ஆலயத்தில் ஆண்டவர் அவரை எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதை அவர்கள் சொல்லி அந்த குடும்பத்திலே நான் இணைத்து கொண்டு இன்று இந்த அஞ்சலி செலுத்துகின்றதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதைத் தொடர்ந்து ரெவரன் டாக்டர் டேனியல் ஜெயராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த ஆரோன் குடும்பத்தார் 7வது தலைமுறையாகவும் அருமையான சகோதரன் ஆரோன் சாமுவேல் தங்கராஜ் தேவதாஸ் அவர்கள் 8வது தலைமுறையாக அவர்கள் வந்திருப்பது மிகப்பெரிய காரியம். ஒரு மிகப்பெரிய ஆற்றலை இந்த பிள்ளைகள் மண்ணிலே புதைந்திருக்கின்ற காரியத்தை வெளிக்கொண்டு வருவதை பார்க்கலாம். இன்று நான் நிற்கும் பொழுது இந்த அருமையான வயலட் ஜார்ஜ் அம்மாவின் மூலமாக ரெவரன் சி ஆரோன் அவர்களை 6 பிள்ளையாக இருந்த அவர் தன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே ஒப்படைத்து கடலூர் பகுதிகளில் சொக்கநாத பிள்ளையினுடைய மகனாக பிறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 1718 ஜீகன்பால் ஐயர் அவருடைய கைகளிலே அரு ஞானஸ்நானத்தை பெற்று 1733 டிசம்பர் 3 அவர்கள் அருள்பொழிவு பெற்று 12 அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை ரெவரன் டாக்டர் டேனியல் ஜெயராஜ் ஐயா அவர்கள் நினைவுபடுத்ததை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தரங்கையின் 10வது பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் அருள்தாஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏ ஜெனரேஷன் விச் ஃபர்கெட் த பாஸ்ட் வில் நாட் ஃப்ளோரிஷ் இன் த ஃபியூச்சர் என்று அடிக்கடி சொல்வார்கள். எந்த தலைமுறை கடந்த காலத்தை மறந்து போய்விடுகிறார்களோ அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்று சொல்லி அதை அடிக்கடி அவர் சொல்லி அந்த 300வது ஆண்டு விழாவை கொண்டாடினார்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கின்ற அருமையான வயலட் ஜார்ஜ் அம்மா அவர்கள் அன்பும் இறைப்பற்றும் நிறைந்தவர்கள், ஞாபக சக்தியை அதிகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள்,
குடும்பத்தில் யாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் திருமண நாளாக இருந்தாலும் உடனடியாக அதை நினைவுபடுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் என்று சொல்லி இன்று இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தியது அது ஒரு சிறப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. 1749 அந்த ஜெர்மனியில் இருந்த ஒரு போதகர் இந்த ஜெர்மனி தேசத்தினுடைய போதகரையும் தமிழ் போதகரையும் இணையாக நடத்த வேண்டும் என்கிறதுல இந்த ஆரோனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைகள் கடவுளின் ஒளி அவரிடத்தில் இருந்தது, கடவுளின் கடமை அவரிடத்திலே இருந்தது, சகோதர அன்பு அவரிடத்தில் இருந்தது என்று சொல்லி ஆரோனுடைய எப்படி உங்களுடைய பகுதிகளில் அவர் மக்களுக்கு பணி செய்தார் என்பதை மிக அழகாக இந்த குடும்பத்திலே சொன்னதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக அருமையான வயலட் ஜார்ஜ் அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற ஜார்ஜ் சாமுவேல் ஐயா அவர்களை உலகம் தர முடியாத ஆறுதலின் சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் அவருடைய பிள்ளைகள் அருமையான சகோதரன் தங்கராஜ் தேவதாஸ் அவர்களையும் மருமக்கள் சுஜாதா ஜானகி அவர்களையும் பேரப்பிள்ளைகள் மோசஸ் டேனியல் மிரியாம் இவர்களையும் இந்த நேரத்தில் கடவுள் ஆறுதல் படுத்த வேண்டும் என்றும் 7வது தலைமுறை 8வது தலைமுறை என்று சொல்லும் பொழுது விட்டு போன அநேக காரியங்களை அவர்கள் எடுத்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் அவர்களை நான் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான இறை மக்களே, இன்று வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்த தாய் அவர்கள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். எபிரேய புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் மரித்தும் இன்னும் பேசி கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மரித்தும் இன்னும் பேசி கொண்டிருக்கின்ற இந்த வரிசையில் இந்த ஆரோன் ஐயா அவருடைய குடும்பத்திலே வந்திருக்கிற அம்மா அவர்கள் இன்று நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழலிகளில் நாம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் வென் எ கிறிஸ்டியன் டைஸ் என்கின்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆகவே ஒரு நல்ல கிறித்தவனுடைய மரணத்திற்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை இந்த 8வது வசனம் சொல்லுகிறது. நாம் துணிவுடன் இருக்கிறோம், இவ்வுடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இந்த உடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கமாக இருக்கிறது. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது கையால் செய்யப்படாத நித்திய வீடு நமக்கொன்று இருக்கிறது என்பதை ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் படைப்பிலே மனிதனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணோடு மண்ணாவாய் என்று சொல்லுகிறதை நாம் இந்த இடங்களிலே பார்க்கிறோம். ஆகவே இப்பேற்பட்ட மானிட வாழ்க்கையில் நாம் எவற்றை சாதித்திருக்கிறோம்? இன்னைக்கு அம்மாவுடைய இந்த பிரேயர் மீட்டிங்கை தூர தேசத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் ஆரோன் சாமுவேல் தங்கராஜ் அவர்கள் கொண்டாடும் பொழுது தன் தாய் இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்லி, அதாவது இந்த 7th டிசன்ட்ல வந்திருக்கிற நான் இன்று என்னுடைய தாத்தாவுடைய நினைவுகளை கொண்டு வந்து இந்த தரங்கம்பாடியில ஒரு கல்வெட்டு வைத்து ஆரோனுடைய பாரம்பரியத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தில் ஊறி ரெவரன் டாக்டர் டேனியல் ஜெயராஜ் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது இன்று அவர்களை கடவுள் உயர்த்தி மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக மோசஸ் அவருடைய மகன் அந்த தாத்தாவுடைய அந்த ஜீனை அவர் பெற்றுக்கொண்டு அவர் வாசிக்கிற அந்த கீபோர்டு இருக்கிறதே, எவ்வளவு அழகான ஒரு கீபோர்டை வாசிக்கவும் ஜிம்ரிஸ் போல ஒரு பாடலை பாடி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விற்கு பின்பாக கடவுளுடைய அந்த வாழ்வுக்குள் போகும் பொழுது இந்த மண்ணுலகில நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜீகன்பால் ஐயர் அவர்கள் வரும் பொழுது இயேசுவை அறியாத தேசத்துல 1000 ஆத்துமாக்களை கொண்டு வருவதுல கஷ்டம் இல்லை, ஆனால் இயேசுவை அறியாத இடத்துல 1 ஆத்துமாவை கொண்டு வருவது என்பது எத்தனை கடினங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் கடினமாக நம் திருப்பணிகளை செய்யும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.
அருமையான இறை மக்களே, இன்று தவக்காலத்தினுடைய 18வது நாளிலே நுழைந்திருக்கிறோம். சிலுவையின் பாடுகளை நாம் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுனுடைய செய்கைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அது ஒரு ஆற்றலாக மாற வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி மதர் தெரேசா அவருடைய புகைப்படத்திலே போட்டிருப்பார்கள். ஆகவே அந்த வாழ்க்கை வாழணும். அப்ப ஆரோன் செய்திருக்கிற அந்த செய்திகளை செய்தியாக நீங்கள் அறிவிக்கும் பொழுது கடவுள் அந்த ஆவியை உங்களிடத்திலே கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். ஆகவே மரணத்திற்கு பின்பாக ஒரு முறை மதர் தெரேசா அவர்கள் தொழுநோய் நிறைந்திருக்கின்ற ஒரு மனிதனுடைய புண்களை அவர்கள் துடைத்து கொண்டிருக்கிறார்கள். துடைச்சிட்டு அவங்க என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்கத்தா நகரத்தினுடைய மிகப்பெரிய அதிகாரி ஒருவர் அங்கு வந்து பார்த்துட்டு அவரை பார்க்கும் பொழுது மதர் தெரேசா அந்த புண்களை தொட்டு துடைத்துச்சு அந்த புண்ணிலே முத்தமிடுகிற காட்சியை பார்த்தவுடன் பயந்து நடுங்கி விடுகிறார்கள். காரணம் என்ன? தொழுநோய் என்பது ஒட்டி கொள்ளுகின்றது, நாற்றமெடுத்த ஒரு வியாதி. இப்பேற்பட்ட வியாதியை பார்ப்பதே கடினம், அவர்களை பராமரிப்பதே கடினம். எப்படி அம்மா அந்த புண்ணிலே நீங்கள் முத்தமிடுகிறீர்கள் என்று கேட்டார்களாம். அப்பொழுது சொன்னார், இவர்களை முத்தமிடும் பொழுது கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களை நான் முத்தமிடுகின்றேன். அந்த காயங்கள் அனைத்தும் எனக்காக சிலுவையிலே என் ஆண்டவர் தொங்கின ஒரு செயல் என்று சொன்னாராம். அருமையான இறை மக்களே, இந்த எண்ணங்கள் உங்களிடத்திலே பிறந்து நற்செய்தியை கொண்டு வர வேண்டும். 133 சங்கீதம் சொல்கிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்தனை ஆசீர்வாதமும் இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே கடவுள் உங்கள் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே ஜீகன்பால் ஐயர் அவர்களையும் புளுச்சோ ஐயர் அவர்களையும் எங்கெல்லாம் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் ஆரோன் ஐயா அவர்களை பேசும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் வருகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 12 வேதம் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை மேன்மைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் வழியாக உன் மரபினர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நீங்கள் சகோதர உறவுக்குள்ளாக உங்களை இணைத்து கொண்டு தேவ நாம மகிமைக்கென்று உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் அம்மாவுடைய ஆன்மா அமைதி அடைவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறி இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த 7th டிசன்ட் சொல்லக்கூடிய 8th டிசன்ட்ல வரக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய மாபெரும் படைப்பு இந்த மண்ணிலே விட்டு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற மிகப்பெரிய வரலாறுகளை இந்த உலகம் பேச வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நாம் எடுப்போமே என்றால் நிச்சயமாக அம்மாவுடைய ஆன்ம அமைதி அடையும் என்பதை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து நான் அறிவிக்கிறேன். நம்மை வழிநடத்தின தலைவர்களை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி எபிரேய புத்தகம் 13:12 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மரணத்தை பற்றி நாம் கவலைப்படாதபடி இந்த நாள் நினைவுபடுத்துகிற நாட்கள் மட்டுமல்ல, நானும் நீங்களும் மீதம் இருக்கிற நானும் நீங்களும் கூட சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக மரித்தும் அருமையான வயலட் ஜார்ஜ் அம்மா பேசி கொண்டிருக்கிறார்கள். இறைவா, இப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வருகிற எங்களை நீர் ஒரு படைப்பாக மாற்றி இந்த கையினால் செய்யப்படாத பரலோக வாழ்வை நாங்கள் சந்திப்பதற்கு இந்த நாட்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை எடுப்போமே என்று சொன்னால் கடவுள் நிச்சயமாக உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆவே, இப்பொழுது நம் மத்தியில் இருக்கக்கூடிய சாம்சன் ஞானராஜ் ஐயர் அவர்கள், இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளுடைய விண்ணப்பம், 4வது பாடல், When the trumpet of the Lord shall sound and time shall be no more என்ற பாடல் பாடப்படும். அதை தொடர்ந்து அருமையான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மோசஸ், I will play away என்கின்ற ஒரு பாடலை அவருடைய பாட்டிக்கு பிடித்த அந்த பாடலை வாசித்து பியோனோ ட்ரிபியூட்டை கொடுப்பார்கள். அதை தொடர்ந்து சாம்சன் ஐயர் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் உயிரோடு கூட எழுப்புவேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவனினால் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதோ கல்லறையில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதோ கல்லறையில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே எங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தின உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, அருமையான தாயார் கத்தாவே, திருமதி வயலட் ஜார்ஜ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தது முதல் அவர்கள் மறிக்கிற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நீர் அவர்களை ஆசீர்வதித்தீர், அவளை சுமந்தை தூக்கி நீர் நடத்தினீர், வழி நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, அவள் தங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடி உம்முடைய சித்தத்தின்படி ஆய் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து உம்முடைய ராஜ்யத்தை சுரந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, அருமையான அடியாளுடைய வாழ்க்கைக்காக தோத்திரம். அதே போல் அது விசுவாச வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சன்னதிகளும் என்றைக்கும் நிலைத்திருக்க நீ கிருபை செய்தவர்களும், உயிரோடு இருக்கிற நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்பொழுது முடியும் என்று அறியாது இருக்கிறபடியால் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த அடியாளைப் போல நாங்களும் மக்கள் வாழ்ந்து ஆண்டவரை நீர் எங்களை அழைக்கும் பொழுது ராஜ்யத்தில் பிரவேசிக்க கிருபை செய்தவர்களும், உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலும் மரணத்தினாலும் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலும் இந்த குடும்பத்தாரை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமரிச்சுத்துக் கொள்ளும். ராஜ் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உம்முடையவர்களே சுவாமி. ஆமேன். திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவினுடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் ஆறுதல் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். நிறைவு பாடலாக என்னோடு இரும் நேச கர்த்தரை பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து வாட் ஆஃப் தேங்க்ஸ், ஆரோன் தங்கராஜ் சாமுவேல்.
எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது வந்தவர்களுக்கும் வராத தடைப்பட்டு போனவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்நாளில் நான் இங்கே இருக்கிறேன், நான் சூழ்நிலை காரணமாக உங்களை யாரும் நான் மீட் பண்ண முடியல, ஆனால் ஜூம் வழியாக இந்த யூடியூப் வழியாக நானும் மீட் பண்ணுறேன். நான் அந்த வருங்காலத்தில் நாங்கள் நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருவருக்கு ஒருவர் நம்ம பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் நான் இங்கேருந்து எனக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வந்த ஒரு நம்ம ஜெகதீஷ் ஐயர், பிரேமையா ஐயர், சாம்சன் ஐயர், அப்புறம் இவர் நம்ம எங்கள் சபை குரு அகஸ்டின் ஐயர், முக்கியமாக பேரையர் அவர்களுக்கும், அப்புறம் லண்டனில் இருக்கிற ப்ரொஃபஸர் டேனியல் ஜெயராஜ் அவர்களுக்கும், மற்றும் உதவி செய்த அநேகருக்கு நான் என் வாழ்நாள் பூரா வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்காரும் உடல் உழைப்பினாலும் மற்ற எல்லா விதத்தினாலும் எங்களுக்கு உதவி செய்ததற்காக அவர்களுடைய டைமெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்தமைக்காகவும் நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒன்று மட்டும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ரெண்டு வாரமாக தூங்கவும் இல்லை, அவ்வளோ சரியாக சாப்பிடவும் இல்லை, எதுவும் பண்ணவும் முடியல என்னால். ஆனால் நான் எதிர்க்கிறதுனா பண்ணியிருப்பேன், ஆனால் நல்லா இங்கேருந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் மற்ற எல்லா வேலையும் இங்கேருந்துன்னு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் நான் அந்த ஃபுல் இது பண்ணுறதுக்கு இவ்வளோனா, அப்போ என்னுடைய மதர் வந்துட்டு இவ்வளோ 50 வயசு ஆகுது எனக்கு, இவ்வளோ வருஷ காலமாக அவங்க பண்ணியிருந்ததுக்கு அதெல்லாம் யோசித்து பார்க்கவே முடியல. எது என்னென்றால் அந்த இது எனக்கு போயிட்டே இருக்குது, உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்பொழுதும் நான் முதல்ல அந்த வசனம் போட்ட மாதிரி அந்த டிசைன் பண்ண அந்த புல்லட்டின், அந்த இன்விடேஷனு, மெமோரியல் கார்டு, அதில் முகமுகமாக இப்பொழுதும் கண்ணாடியில் பார்க்குற விதமாக பார்ப்போம், அப்பொழுதும் முகமுகமாக பார்ப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய கிறிஸ்தவின் நம்பிக்கை அடிப்படையில் நாம் ஒருவருக்கொருவர் இப்பொழுது நாம் தவறி போனாலும் ஒருவருக்கொருவர் முகமுகமாக பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் வந்தமைக்காகவும் இவர்கள் நல்ல உணவு வாய்த்தப்பட்டிருக்கிறது, நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜு. நீங்கள் நன்றாக சாப்பிட்டு எங்களை உங்களுடைய அனுதின ஜெபத்தில் நினைத்து கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.